மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21 தொடங்கி 17வது அதிகாரம் 8 முடிய. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 17வது அதிகாரம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாய். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சுத்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. பிரியமானவர்களே, வருகிற ஒரு சில வாரங்களிலே கல்வாரியில் வெளிப்பட்ட அல்லது சிலுவையில் வெளிப்பட்ட கடவுளின் மகிமையை குறித்து ஒரு சில பகுதிகளை நாம் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். கல்வாரி சிலுவை உலகத்தின் பார்வையிலே ஒரு கொடுமை, தீமையின் உச்சம், த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஈவில் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்தில். தீமையின் கொடுமுடி சிலுவை, அநீதியின் உச்சம், இன்ஜஸ்டிஸ்ன்னு சொல்றோம். அது என்ன சார், உலகத்துல நிறைய பேர் அநீதியினால கொல்லப்படுகிறார்கள், போரினாலே 100 கணக்கான பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு உலகம் எப்படி சொல்லுதுன்னா, சார், ஒரு அப்பாவி குழந்தையும் கொல்லப்படுகிறது, இயேசுவும் சிலுவையில மறித்தார், ரெண்டு ஒண்ணு தானே சார் அப்படின்னு சிலுவையிலே நிகழ்த்தப்பட்ட அநீதியை பாவ மனுக்குலம், பாவ மனிதன் புரிந்து கொள்ளவே, அன்றைக்கும் புரிந்து கொள்ளவில்லை, இன்றைக்கும் புரிந்து கொள்ளவில்லை. இது ரெண்டு ஒன்றல்ல, இதெல்லாம் நம்ம படிக்கணும் சரிங்களா. இன்னும் அடுத்தபடியாக சொல்லலாம், சார், சிலுவை ஒரு வேதனையின் உச்சம் சார், கரெக்ட். ரோம சிலுவை மரணம் என்பது மிக கொடூரமான, அதாவது சரீர பிரகாரமான வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு வேதனையின் ஒரு நிலை. உடனே நம்ம என்ன சொல்றோம், சார் சார் அப்படி சொல்லிட்டீங்க, எவ்வளவு பேரு புற்றுநோயில கஷ்டப்பட்டுக்கிறாங்க, ஏசுநாதர் 3 மணி நேரம் தானே சார் இருந்தார், 3 வருஷமா கோமால இருக்கிறாங்க, எத்தனையோ கொடுமையில புற்றுநோயில வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணுதான் சார், நீங்க வேற. இது இப்படி நாம பேசுவதற்கு காரணம் என்ன? நாம பேசுறோமோ பேச்ச கேட்கிறோமோ
இயேசுவை ஒரு மனிதனாக தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பலவீனம் நம்ம கிட்ட இருக்குது. உண்மை, இயேசு பூரண மனிதன். ஆனால் அவர் வெறும் மனிதன் மட்டுமல்ல, அவருடைய தெய்வீகத்தை நம்முடைய மனித கண்களினாலவோ, மனித உணர்ச்சிகளினாலவோ, அல்லது மனித அனுபவத்தினாலேயோ ஒரு நாளும் அளவிட முடியாது. சரியா? அவருடைய தெய்வீக நிலையில் அவர் கடந்து சென்ற பாதை, சிலுவையின் பாதையை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் புரிந்து கொள்ள முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சு, நாம் சொல்லக்கூடிய அல்லது நாம் காண்கிற கொடுமைகள், அநீதிகள்னு சொல்றோம், குழந்தை சிசு மரணம் ஏதோ நம்ம சொல்றோம். ஆனால் வேதத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த உலகத்தில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளும் பாவத்தின் தன்மை கொண்டவைகள். புறையின மக்களுக்கு அது விளங்குறது ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? எவ்ரி சைல்ட் இஸ் பார்ன் வித் சின்ஃபுல் நேச்சர். அதை போய் இயேசுவோடு ஒப்பிட முடியுமா? ஒரு நாளும் ஒப்பிட முடியாது. ஒன்று, ரெண்டு, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தேவனுடைய கோப ஆக்கினையின் கீழும் தேவனுடைய சாபத்தின் கீழும் இந்த உலகத்தில் பிறக்குது. சரிங்களா? அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம புரியுது. சரிங்களா? ஆதாமுக்குள் பாவமும், ஆதாமின் மூலம் மரணமும் முழு மனுக்குலத்தின் மீது சாபமாக நம்ம தலையெழுத்துன்னு சொல்றாங்க பாருங்க, அதாங்க சரியான தலையெழுத்து. புரிஞ்சிச்சுங்களா? அதை மாத்திக்கவே முடியும். தலையெழுத்துன்னு சொல்லப்படுகிற சுற்றுடையின் வார்த்தை என்ன? அதை மனிதன் முயற்சியோ பலமோ தவமோ பக்தியோ மாற்றாது. எந்த ஒரு மனித துன்பத்தையும் வேதனையையும் மரணத்தையும் ஒரு நாளும் கிறிஸ்துவின் பாடுகளோடு நாம் இணைக்க முடியாது. அப்படி செய்வது தேவ துரோகம், பிளாஸ்பமி என்று ஆங்கிலத்தில் சொல்லுங்க. இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. சரியா? பாவம் மற்ற தேவகுமார், அன்பின் சொருபி, ஒருவரும் கண்டிராத காணக்கூடாத மகிமையை பெற்றிருந்தவர். அவர் சிலுவையிலே பாடுபட்டார். நம்ம வாசிக்க கேட்ட இந்த மத்தேயு 16-17 அதிகாரங்களை நாம் இணைந்து வாசித்திருக்கிறோம். என்ன காரணம்? இந்த அதிகார பிரிவுகள் எல்லாம், அதாவது 16 அதிகாரம், 17, இதெல்லாம் ஆங்கில வேதம் மொழிபெயர்க்கப்பட்ட பின் பிரிக்கப்பட்ட பிரிவுகள். இவைகள் எல்லாம் மூல கிரேக்க புதிய ஏற்பாட்டில் கிடையாது. முதலாவது கொஞ்சம் தெரிஞ்சு, அது பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம், எந்த மூல பாஷையிலும் இந்த பிரிவுகள் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் 16 அதிகாரத்தில் முடிவடையவில்லை, அதை தொடர்ந்து 17 அதிகாரத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் என்ன சொல்றோம்? 16 அதிகாரம் முடிஞ்சிச்சு சார், மூடி வச்சிருங்க, 17 அப்புறம் படிச்சுக்கலாம். அப்படி இல்லை, இது ஒரு குறைபாடு நம்ம வேதத்தை படிப்பது. சரி, ஏன் நான் இதை சொல்ல விரும்புகிறேன்? இப்ப மனித கண்ணோட்டம், சிலுவை, நம்ம என்ன பார்க்கிறோம்? மனித அனுபவத்தில் இருந்து, மனித சூழ்நிலையில் இருந்து இல்லைங்களா சிலுவையை பார்க்கிறோம். இந்த ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்றோம், மனித கண்ணோட்டம். சார், இதுல சிலுவையில எப்படி சார் நன்மை இருக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு கொடுமையான, கொடூரமான, வேதனையான, பரிதாபமான ஒரு அனுபவத்தை போய் நன்மைன்னு பேசிக்கிறீங்க, நீங்க என்ன சுய நினைவுல தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம் மக்கள். இல்ல, இவ்வளோ பெரிய ஒரு தீமை எப்படி நன்மையா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாத காரணத்தினாலேயே பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு விசுவாசத்துக்குள்ள வரல. ஞாபகம் வச்சு, பவுல் 1 கொரிந்தியில் சொன்னார் பாரு, அநேகருக்கு சிலுவை இடரலாக இன்றைக்கு இருக்கிறது. எப்படி நன்மை? அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஹியூமனிஸ்டிக்
வியூன்னு சொல்லுவோம், பிலாசபின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா சார்? தீமையை போய் நன்மை நன்மைன்னு திருப்பி திருப்பி சொல்லுங்க, மனசாட்சி இல்லை சார் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஒரு காரணம் சரிங்களா? அடுத்த காரணம், நாமும் கூட, நான் யோபு புத்தகத்தை நான் படித்து கொண்டிருந்த போது பல காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். மனிதராக பாடு நமக்கு வேதனை தருவதினாலே, சரீரத்தில் வேதனை தருது, மனதிலே வேதனை தருது, சரிங்களா? நம்முடைய ஆவியிலும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த அம்சம் தெரியாது. ஈவன் இன் அவர் ஸ்பிரிட் ஆக பாடுகள் சஃபரிங் என்று சொல்லும் பொழுது மனித ஆத்மாவை அது முழுமையாக பாதிக்கிறது. சரீரம், ஆத்மா, ஆவி, ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆவி கலங்குகிறது. கெத்செமனி தோட்டத்திலே என் ஆத்மா வியாகுலப்படுகிறது. 69 சங்கீதத்தின் அடிப்படையிலே என் இருதயம் நீரை போல வடிந்து போகிறது. நான் எப்படி ஏற்றுக்கொள்ள அப்படின்றது பலருக்கு பிரச்சனை. அதனாலேயே அவங்க கிறிஸ்துவுக்குள்ள வரல. இந்த உலகம் சொல்வது எனக்கு பாடு கிடையாது, வேதனை கிடையாது, துயரம் கிடையாது, அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் எப்பொழுதும் உணர்ச்சி பூர்வமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், மன ரீதியாக நான் மன அமைதியுடன் இருக்க வேண்டும். நான் இன்னொரு சித்தாந்தம் பேசுவோம்னால் சத்சித் ஆனந்தத்திலே நான் மூழ்கி இருக்க வேண்டும். அதற்காக நான் யோகா செய்ய வேண்டும். எதற்கு மதம், எதற்கு தவம், எதற்கு துறவு, எதற்கு யோகா? நான் அந்த ஆனந்தத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். நீங்க போய் சிலுவையை பேசிருக்கிறீங்க. ஐ வாண்ட் டு என்ஜாய் த பிளிஸ், அது பெரிய வார்த்தை. ஆக நான் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய மதத்தின் உச்ச நிலை, தவத்தின் சாதனை, யோகாவின் வெற்றி. எல்லா பாடுகளை கடந்து, எல்லா வேதனைகளை கடந்து இன்பத்தில் மூழ்கி இருப்பது. அப்படியா? அப்ப இதை பத்திலாம் நீங்க பேசுகிறீங்க, பாடுபடுறதை பத்தி. புரியுதா? தத்துவ ரீதியாக இன்றைய தலைமுறையினருக்கு சிலுவை இடரலாக இருக்கிறது, இடரலா. ஆனா சார், நீங்கள் உங்க சிலுவையை போங்க சரிங்களா? அடுத்தது, இன்னைக்கு நம்ம திருச்சபைகளிலே செழுமை கோட்பாடு, டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பரிட்டின்னு ரொம்ப பரவலாக பேசப்படுது, ரொம்ப அது கவர்ச்சியாக இருக்கிறது. இங்க வந்து நம்ம என்ன, ஒரு 40 பேர் பர்தாமா உட்காந்துக்கிறோம், அங்க இடம் இல்லாம 400 பேர் வெளியே நின்று நிற்பாங்க. என்ன சார் போதுன? விசுவாசிக்கு பாடு கிடையாது, விசுவாசிக்கு வேதனை கிடையாது. விசுவாசத்தினாலே நாம் உலகத்தையும் பாவத்தையும் துன்பத்தையும் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டோம். கிறிஸ்து வெற்றி சிறந்தார், ஆகவே விசுவாசிக்கு எதுவும் கிடையாது. அப்படியா? பாத்தீங்களா எவ்வளவு கவர்ச்சியாக இருப்பார். யோசிக்கிறேன், ஏங்க அந்த கும்பல் அங்க போறாங்க? நான் யோசிக்கிறேன், மக்கள் அதிலே கவரப்படுகிறார்கள். எனக்கு துன்பம் வேண்டாம், இன்பம் வேண்டும். கரெக்டா அந்த கருத்துக்கு அங்கு பவுல் பதில் சொல்லுகிறார், கலாத்தியர் 6:12. யார் இந்த கலாத்திய திருச்சபையார்? கிறிஸ்துவின் நிமித்தம் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்கள். ஐயோ, இயேசு ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அது எவ்வளவு கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க. இயேசு சுகமளிக்கிறார், சுகமளிக்கிறார், அழகா ரொம்ப அருமையா இருக்குது சார். விளங்குதுங்களா? அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவர்ஷன். மனித இயல்பு துன்பத்தையும் வேதனையையும் வெறுக்கிறது, வெறுக்கிறது. சிலுவை தியானம்னு சில சபையில நடந்துன்னு இருக்குதுங்க, உங்களுக்கு நேரம் இருந்தா போய் பாருங்க. ஆனா இந்த மாதிரிதான் காலியா இருக்கும். ஏன் சார் காலியா இருக்குது? ஐயோ, சிலுவையாவது தியானமாவது அதெல்லாம் வேணாம் சார். புரியுதுங்களா? கரெக்டா சரியா, அது அப்புறம் பாத்துக்கலாங்க. நமக்கு சிலுவை ஒரு கவர்ச்சியான ஒரு காரியம் அல்ல, ஒரு தத்துவம் அல்ல, ஒரு அனுபவம் அல்ல. அப்ப ஏன் நீங்க சிலுவைகிட்டே வர போறீங்க? இப்ப சிலுவை, அதாவது கிறிஸ்துவின் சிலுவை அண்டையிலேயே வர முடியாதவங்க
எங்க சிலுவையை சுமக்க போறோம்? ரொம்ப யோசனை பண்ணு. கிறிஸ்துவின் சிலுவையே எனக்கு வேணான்னு சொல்ற ஒரு ஆளு எங்க இந்த கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க போறார்? இது எப்படி சாத்தியம்? இப்ப புரியுதுங்களா? கருமையான பேதுருவுக்கும் அதான் விளங்கலைங்க. பேதுரு என்ன சொல்றாரு பாத்தீங்களா, 16 இல்லைங்களா, ஆண்டவர் 21 தன்னுடைய பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து இல்லைங்களா அழகாக சொல்றார். 21 படிங்க. பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3 எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு 22 உடனே பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று. இப்ப புரிஞ்சிச்சீங்களா? ஐயோ துன்பமாயோ, நீங்க என்ன சார், நீங்க ராஜா, நீங்க மேசியா, யூதரின் மீட்பர், உங்களுக்கு போய் துன்பமா? நாங்க அவனால ஜீர்ணம் பண்ணவே முடியல இந்த பேதுருவால. இல்ல லூக்கா 24:21 பாருங்க. லூக்கா 24:21 அங்க இன்னொரு 2 சீஷர் அந்த கருத்தை சொல்றாங்க. அவரே அதாவது இயேசுவே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று இன்னங்க நம்பி இருந்தார்கள். ரோம ஆட்சியில் இருந்து, ரோம அடிமைத்தனத்தில் இருந்து இந்த இயேசு எங்களுக்கு அரசியல் விடுதலை தருவார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், ஏமாந்து போனோம். பரிதாபமாக அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டார். எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அப்படியே இடிஞ்சு சுக்குநூறா போயிடுச்ச அப்படின்னு புலம்புறான். இதுதான் மனித கண்ணோ. நமக்கு ஒன்றும் புரியல. இன்னும் நிறைய விசுவாசிங்க பாடுகளைக்குள்ளே கடந்து செல்லும் போது இன்னும் அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க, எங்களுக்கு ஏன் சார் இந்த கஷ்டம், எங்க குடும்பத்தில் ஏன் சார் இது நடக்குது, இன்னும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. உங்ககிட்ட கேட்கிறாங்களா என்னன்னு தெரியாது, என்கிட்ட கேட்கிறேன். கருமையானவர்களே, ஆக உலக கண்ணோட்டத்திலே மனித அனுபவத்தின் பின்னணியிலே சிலுவை ஒரு தோல்வி, ஒரு வேதனை, ஒரு நம்பிக்கையற்ற முடிவு. அப்ப அதுக்கு பின்னால நீங்க பார்ப்பீங்களானால் எல்லா சீசரும் இந்த பேதுருடைய வார்த்தையினாலே பாதிக்கப்படுறாங்க. 24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆணித்தரமாக எந்த விதமான சந்தேகமின்றி சீஷத்துவத்தை குறித்து இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். உன்னை வெறுக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய கண்ணோட்டங்கள், உன்னுடைய பிலாசபி, தத்துவங்கள் அனைத்தையும் வெறுத்து சரிங்களா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. இதுல எனக்கு புரியல சார் அப்படிலாம் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை சரிங்களா. அடுத்த வசனம் என்ன சொல்ற, 25. அப்ப இந்த உலகனுடைய தத்துவம் என்ன? சேவ் யுவர் செல்ஃப், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், செக்யூர் யுவர் செல்ஃப், உன்னை பாதுகாத்துக்கொள். எப்படி பாதுகாக்கணும்? பணத்தினால பாதுகாத்துக்கொள், படையினாலே பாதுகாத்துக்கொள், சக்தியினாலே. ஆமா, கெட் செக்யூர், பாதுகாப்பு, நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல விரும்பல, அது வந்து ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ ஒரு கொசு வந்து இப்போ பேசினுக்குறேங்க, கொசு கடிக்குதுன்னு வச்சுங்க, பரவாயில்ல கொசு ரொம்ப பசியா இருக்குது, இன்னைக்கு தான் நான் கோயில் தேர்ந்த நம்மலாம் வந்துக்கிறோம், பரவாயில்ல சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு என்னைக்காச்சும் சிந்திப்பீங்களா? சிந்திப்பீங்களா? இதுதான் மனித இயல்பு. இதுல என்ன புரியுது, ஒரு கொசு கடிய என்னால சகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் எங்க சிலுவையை பத்தி சிந்திக்கிறது, புரியுதா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறார், மனுஷகுமாரன் பாடுபடவும் இல்லைங்களா, மிக தெளிவாக கொலை செய்யப்படவும் இந்த உலகத்துக்கு, ஆக தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக எழுந்து போகிறவன். இப்ப அந்த 25 தான் நம்ம விளக்கமா படிக்க போறோம். நம்ம இன்னும் ஜீவனை இழக்காத காரணத்தினாலே நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவனை
வெற்றி கொள்ளுகிறோம் என்பதை இன்னும் நம்ம அனுபவிக்க, சரியா புரிஞ்சிட்டீங்களா? கிறிஸ்துவின் நிமித்தம் நான் இன்னும் என்னுடைய ஜீவனை இழக்க கற்றுக்கொள்ளவில்லை. இப்படி கற்றுக்கொள்ளாததுனாலே கிறிஸ்துவினால் வருகிற ஜீவனை நான் இன்னும் அனுபவிக்கவில்லை. சரியா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்ப பாவ மனிதராக நமக்குள் ஜீவன் இல்லை, நம்ம சாவுதான் நம்மை ஆளுமை செய்கிறது. கொஞ்சம் எளிமையா, நாம் சாவையும் வேதனையையும் துன்பத்தையும் நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி இந்த உலகத்துக்கு வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். ஆக கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் வர வேண்டும், என்னிலே பெருக வேண்டும். எப்ப சார் அது நிகழும்? இப்ப இருக்கிற இந்த பாவை இயல்பின் ஜீவன் அழியும் பொழுதுதான் நித்திய ஜீவன் என்னிலே வளர முடியும். அதுதான் அவர் சொல்ல, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை வெற்றுக்கொள்ளுவான். சரிங்களா? இப்போ அந்த 16 அதிகாரம் முடிஞ்சிச்சுங்க. அந்த 27 ஒரு கருத்து சொல்றாரு, நீங்க இதெல்லாம் புரிஞ்சு கொண்டு வரணும். அதாவது சிலுவையின்றி ரட்சிப்பு இல்லை என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார். இழப்பு இன்றி நிறைவு அடைய முடியாது என்கிற தத்துவத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். 25 வசனம் இல்லைங்களா? 26 வசனத்துல மறுபடியும் எச்சரிக்கிறார். அப்படிங்க 26, மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஐயோ, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை பார்த்து சிற்றின்பத்தை பார்த்து ஏமாந்து போயிடாதப்பா. ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் அது அவனுக்கு லாபம் என்ன? ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருங்க? 27 வசனத்துல மகிமை பொருந்தினவராய் வருவார். 27 வசனத்துல ஆண்டவராகிய கிறிஸ்து வெற்றி சிறந்தவராக மகிமை பொருந்தினவராக அவர் மறுபடியும் வருவார். அவரோடு கூட அவருடைய பிள்ளைகள் மகிமைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அதுதான் நிலையானது, நித்தியமானது, துன்பமற்ற இன்பமானது சொல்ற. 28 வசனத்துல படிங்க, இங்க நிற்கிறவர்கள் சிலர், இப்ப இதெல்லாம் எதுக்கு சொன்னாரு? சீஷர்களே, பேதுருவே, உங்களுடைய மனித கண்ணோட்டத்தை சார்ந்து நீங்கள் வாழக்கூடாது. அதற்கு பெயர் அல்ல விசுவாசம், அதற்கு பெயர் அல்ல சீஷத்துவம். மனித சிந்தை, மனித ஆசை அல்லது மனித விருப்பம் அல்லது மனித வழி அல்லது மனித லட்சியம், இவைகள் அல்ல சிலுவையின் சக்தி. வெறுத்து, சரிங்களா? ரொம்ப நேரம் யோசனை. பேதருக்கும் புரியலங்க, நீ சும்மா அவசரப்பட்டு எல்லாம் முடிவுக்கு வந்துடும். பேதருக்கு ஒன்றும் புரியல, அவர் தான் மறுதளிக்கிறாரு. சரி, இப்ப என்ன செய்யறாரு? 17 6 நாளைக்கு, அதாவது ஒரு வாரத்துக்கு பின்பு, இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாக யோவானையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலையின் மேல் ஏறினார். நம்ம அதை மறுரூப மலை என்று குறிப்பிடுகிறோம். ஹெர்மோன் மலை, நீங்க மேப்ல பார்ப்பீங்களா, யூதேயாவின் வடப்பகுதி. ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல சமாரியாவுக்கு அப்பாற்பட்ட, அதாவது அந்த 16 அதிகாரம் தொடர்ந்து பாருங்க, சீரோ பினான்சியா பகுதியில இருக்கின்ற, கிரேக்க பகுதியில இருக்கின்ற ஒரு மலை முகட்டுக்கு எடுத்து செல்கின்றார். அங்கு போய் 2 வசனத்துல அவர் மறுரூபமாகிறார். மறுரூபமாகி அவரோடு கூட மோசேயும் எலியாவும் பேசுகிறார்கள் இல்லைங்களா? 4 வசனத்துல இது, இந்த அற்புத காட்சியை கண்ட பேதுரு மறுபடியும் பொருத்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். 5 வசனத்துல ஒரு அதிர்ச்சி தரும் வெளிப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு மேகம், ஒளியுள்ள ஒரு மேகம், அதாவது காணக்கூடாத ஒளி, பிரகாசமான ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்
இவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆக இந்த அனுபவத்துக்குள்ளாக சீஷர்களை ஆண்டவர் அழைத்து சென்றார். எதற்காக? நீ சிலுவையை மனித அனுபவத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தப்பா பேதுருவே, இப்பொழுது உனக்கு காட்டப்பட்ட மகிமையின் காட்சியிலிருந்து சிலுவையை பார்க்க கற்றுக்கொள். அதான் கண்ணம். இந்த சரீரம் நிஜம் அல்ல, பாடு வருது. இந்த நீ காண்கிற இந்த உலகம், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், அது ரோமர் ஆட்சியா இருக்கலாம், இந்த ஆட்சியா, இவைகள் எல்லாம் நிஜம் அல்ல, நாட் ரியாலிட்டி, நிலையானவைகள் அல்ல. ஐயோ உமக்கு பாடு நேரிடக்கூடாது என்று நீ சொல்லுகிறாயே, அந்த உணர்ச்சி உண்மை அல்ல சார். அப்படி சொல்றீங்க, இதுதான்பா உண்மை. எது உண்மை? மகிமை, கடவுளின் ராஜ்ஜி, கடவுளின் மகிமையே உண்மையானது, நிலையானது, அற்புதமானது. நம்ம கூட அதை பார்த்துட்டோமா இல்லைங்களா? சரி, இப்போ கொஞ்ச நேரம் அங்க அப்படியே அங்க கொஞ்சம் அப்படி நிறுத்தி பிலிப்பி 2 அதிகாரத்துக்கு வாங்க. என்ன சார் மகிமை? பிலிப்பி 2:6 படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளை ஆடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, பாத்தீங்களா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார், அவர் தேவனுடைய மகிமை புரிந்தவராக இருந்தார். ஆக இயேசு சிலுவை எப்படி பார்க்கிறாரு? பரலோக கண்ணோட்டத்திலே பார்க்கின்றார். புரிஞ்சுதுங்களா? இப்ப ஏன் விசுவாசிக்கு நாங்க, நமக்கு அது புரியல, நாம அந்த பரலோக கண்ணோட்டத்தில் பார்க்கவே இல்லை, இப்படிதான் பேசி நிற்போம். இயேசு தேவனுடைய குமாரனாக, மகிமை புரிந்தவராக அவர் மனிதனாக வந்தார். எதற்கு? இந்த சிலுவையின் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு. சரிங்களா? இதான் ஆங்கிலத்தில் கான்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. சிலுவையை எந்த பின்னணியில் வைத்து பார்க்கின்றோம்? கடவுளுடைய மகிமையின் பின்னணியில் வைத்து பார்க்க கற்றுக்கொள்ளவும். நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன்? பாடுபடவே இந்த உலகத்துக்கு வந்தேன். இந்த சிலுவை மரணத்துக்காகவே நான் மனு உரு எடுத்தேன். இந்த சிலுவையின் வேதனைகள், துன்பங்கள், அதை ஏற்றுக்கொள்ளவே அடிமையின் ரூபம் எடுத்தேன். இவை அனைத்தும் தேவ மகிமைதான். இதுதான் ஆங்கிலத்தில் பெர்ஸ்பெக்டிவ் சொல்வோம். Heavenly perspective of cross. சிலுவை என்பது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது நான் சொல்ற சிலுவை மரணத்தை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மனிதனால் மட்டும் திட்டமிடப்படவில்லை, ஏற்படுத்தப்படவில்லைங்க. நல்லா புரிஞ்சுக்க. அப்போஸ்தலர் 2:23, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை யூதராகிய நீங்கள் பிடித்து ரோமராகிய அக்கிரமக்காரனுடைய கைகளினாலே, போதுங்களா? ஆனா செய்தவர்கள் மனிதர்கள் தான், ஆனா எந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள்? உலக தோற்றத்துக்கு முன்னே திட்டமிடப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாடு. புரிஞ்சுதுங்களா? அங்க நம்ம வர்றதே கிடையாது, அதனால நமக்கு புரியறதே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் யோசனை பண்ணுங்க. எந்த விசுவாசியா இருக்கலாங்க எனக்கு, அதனால ஒரு பிரச்சனை இல்லைங்க. நான் சிலுவையால் சரியாக புரிந்து கொண்டேன். சிலுவை நிகழ்ந்தது பூலோகங்க, ஆனா சிலுவை திட்டமிடப்பட்டது பரலோகம். சிலுவையில் மரித்தது இயேசுவாகிய தேவகுமாரன், ஆனா அந்த இயேசுவின் மரணத்தில் நிறைவேற்றப்பட்டது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியாக கிறிஸ்து வெற்றி சிறந்தார். ரெண்டு கண்ணோட்டத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? நேரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த மத்தேயு 16:17 இயேசு என்ன சொல்லி தருகிறார்? பேதுருவின் சீஷர்களின் அந்த மனநிலையை, கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கிறார். நான் இந்த உலகத்திலே பிறந்தது இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த அல்ல, இந்த உலகத்தை அனுபவிக்க அல்ல, இந்த உலகத்தின் மேன்மைக்காக அல்ல, என் ஜீவனை இழக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். I should learn lose
அதான் சிலுவையும் தத்துவம். சரிங்களா? எப்படி சார் அதை நீங்க செய்ய முடியும்? மகிமையின் கண்ணோட்டத்தை நீங்கள் பெறும்பொழுது இல்லைங்களா. என்ன அழகா அங்க சொல்லப்படுது பாருங்க, இவர் நேசகுமார். இங்க சொல்லப்படுது யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன்பு இவர் நேசகுமாரன் என்கிற சத்தம் அங்கு சொல்லப்படுகிறது. ஆக எனக்கு அருமையானவர்களே, நாம கற்றுக்கொள்கிற படிப்பினை இந்த பாடுகளை மனித அனுபவமாக மனித சூழ்நிலையிலே பார்ப்பது மட்டும் போதாது. இப்ப நம்ம எப்படி பார்க்கணும்? நித்தியத்தின் வெளிச்சத்திலே, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையின் பின்னணியிலே. ரெண்டு ஆச்சுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு வெற்றி சிறந்தபடியினாலே, பாவத்தை வெற்றி சிறந்தார், மரணத்தை வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தபடியினாலே சிலுவையின் மூலமாக பாடுகளை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இன்னைக்கு திருப்பி அந்த வசனம் படிப்போம். எபிரேயர் 12:2, மகிமையின் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சு. பாத்தீங்களா, நமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சு. இதுதான் சரியான கண்ணோட்டம். பேதுருக்கு அந்த சிலுவையின் பாடுகளின் போது அது விளங்கவில்லை. ஆனா தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது 3 பாடுகளையும் மகிமையையும் இணைத்து அவர் எழுதுகிறார். அதை நான் உங்க நினைவுக்கு கொண்டு வருகிறேன், தொடர்ந்து நம்ம தியானிப்போம். பாடுகளையும் மகிமையையும், 1 பேதுரு 1:7, அக்கினியினால் சோதிக்கப்படும், அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும். பாத்தீங்களா, அப்ப பேதுரு இப்ப புரிஞ்சுக்கிட்டாரா? பாடும் மகிமையும் சீஷத்துவ வாழ்க்கையில சமமானது, ஒன்றானது. மகிமை வெளிப்படாத பாடு இல்லை, பாடுகள் இல்லாத மகிமை இல்லை. சரிங்களா? 4 அந்த பேதுரு பத்தி 4:12-13 படிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி ஏறுகிற அக்னியை குறித்து பொதுமை என்று மிரளாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது. பாத்தீங்களா, மறுபடியும் அதை இணைக்கிறார் பாருங்க, பாடு மகிமை. 14 மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், நாம் பாடுபடும் பொழுதே கிறிஸ்து மகிமைப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறார். பாத்தீங்களா, மகிமை இல்லாத பாடு இல்லை, பாடு இல்லாத மகிமை. திருப்பி 5:10, நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி மகிமைப்படுத்துவார். இனிமேல் உங்களுடைய விசுவாச கண்ணோட்டத்தை கொஞ்சம் உற்று பார். நான் ஏன் ரொம்ப பயப்படுறேன்? நேரம் ஆயிடுச்சுங்க, நம்ம தொடர்ந்து இந்த பகுதியை படிப்போம். கொஞ்சம் யோசனம், எதுக்கு சார் சிலுவையை நான் தியானிக்கணும்? சிலுவையின் அனுபவத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளிலிருந்து நான் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பலன் என்ன? இந்த அநித்தியமான உலகத்தை, அதனுடைய சிற்றின்பங்களை, அதனுடைய மேன்மைகளை நான் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கடினமான வார்த்தை, I should learn to hate this evil world and its pleasure. நம்ம கற்றுக்கொண்டோமா? அந்த நேசம் நமக்குள்ள இருக்கிறதுனால தாங்க பாடு கசப்பா தெரியுது, இது தித்திப்பா தெரியுது, அது கசப்பா தெரியுது. 1, 2, பாடுகள் தவிர்க்க முடியாதவைகள் அல்ல. நல்லவன சார், வேற வழி இல்லை சார், மனுஷனா பிறந்துட்டோம், வேதனை தான், அப்படி பேசக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பாடுகள் எதற்கு? பாவத்தை நான் மேற்கொள்வதற்கு. நம்ம தொடர்ந்து படிப்பான். உலகத்தை வெற்றி கொள்வதற்கு, சத்துருவாகிய சாத்தானை ஜெயிப்பதற்கு, மரணத்தை விழுங்குவதற்கு. பெரிய பெரிய வார்த்தை. சாபத்தினால் வந்த பாடுதான் தம்பி, ஆனா அந்த சாபம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்
புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதன். ஆக சாபத்தை வெற்றி கொள்ளுகிற, பாவத்தை வெற்றி கொள். ஆக இந்த வெற்றி ஜெய கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவ மகிமையில் தலைவனை நாம் செவிப்போம். பிரியமானவர்களே, பவுல் பிரிப்பேர் 3:10 சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் பாடுகளின் ரகசியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், கிறிஸ்துவின் சிலுவையோடு என்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் 6:17 சிலுவையின் அச்சு அடையாளங்களை நான் சரீரத்திலே பெற்றிருக்கிறேன். கலாத்தியர் 6:14 இந்த உலகம், இந்த பாவ உலகம், இந்த வஞ்சிக்கும் உலகம் எனக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நான் உலகத்துக்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் விசுவாசிகளாக அறிவிக்க முடியுமா? கடவுளின் வாழ்க்கையிலே அனுமதித்த அத்தனை பாடுகளும் கிறிஸ்து என்னில் மகிமைப்படும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும்படியாக, கிறிஸ்துவின் சிலுவையின் வெற்றி இந்த உலகத்துக்கு வெளிப்படும்படியாக தேவன் இந்த மண் பாண்டமாகிய பாத்திரத்திலே செயல்படுகிறார் என்பதை நான் விசுவாசித்து அவருடைய வல்லமையுள்ள கரத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வோம். ஏன் ஏன் என்று கேள்விக்கு பதிலாக, இதோ அடியேன் உங்களுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல ஆவியானவரே எனக்கு உதவி. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டு பாவத்தையும் மரணத்தையும் சாத்தானையும் வெற்றி சிறந்த எங்கள் இரட்சகராகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த உலக சிந்தையில் இருந்து, மாம்ச சிந்தையில் இருந்து எங்களை விடுதலையாம், கிறிஸ்துவின் சிந்தையாலே எங்களை ஆட்கொண்டு உம்முடைய சிலுவையின் வெற்றியை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த எங்களை வளப்படுத்த அருமிரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.